ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த முதலீட்டிலிங்க உங்கள் வீட்டிலேருந்தே செய்யக்கூடிய ஒரு தொழிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த தொழில் மூலமாக நீங்கள் குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 வரைக்கும் ஒரு நாள் நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலுங்க இது. ஸோ இது ஃபுட் ரிலேட்டான ஒரு பொருளுங்காட்டி டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் ஆகக்கூடிய ஒரு பொருளுங்க இது. சரி, ஓகே, என்ன தொழில்னு பார்க்க முடியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பப்பட் மேக்கிங் பிஸ்னஸுங்க. அதாவது அப்பளம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தொழில ஒரு குடிசை தொழில எடுத்து நீங்க பண்ண முடியுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்க ஏரியாவில் இருக்க சின்ன சின்ன கடைகள் முதல் பெரிய கடைகள் வரைக்குமே அனைத்து கடைகளுமே வந்து நீங்க இதையே சேல் பண்ண முடியுங்க. சரி, ஓகே, இந்த பப்பட் இந்த அப்பளம் வந்து எப்படி தயாரிக்கலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த அப்பளம் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் தேவைப்படுதுங்க. அந்த மிஷினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பளம் மேக்கிங் மிஷினுங்க. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மெத்தடில் இருக்குங்க. ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக், மேனுவல் மெத்தடுங்க. இந்த மாதிரி மூணு வகையாக இருக்குங்க. இந்த மிஷினில் செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 ரூபாயிலிருந்தே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இந்த அப்பளம் தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் தேவைப்படுதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, உளுந்து மாவுங்க, எண்ணெய், சீரகம், உப்புங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா. இந்த பொருள் இருந்தால் போது இந்த அப்பளம் வந்து நம்ம தயாரிக்கலாம். மிக்ஸ் பண்ண இந்த மாவை நம்ம மிஷினில் இன்புட்டில் நீங்கள் லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ இந்த மிஷின் மூலமாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ வரைக்குமே நம்ம வந்து தயாரிக்க முடியுங்க. அந்தளவு கெப்பாசிட்டி இருக்குங்க இந்த மிஷினுக்கு. ஸோ மேனுவல் மெத்தடில் நம்ம தேய்ச்சி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப ஆகுங்க. அதுவும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் வந்து எடுக்க முடியாது, லாபம் வந்து குறைந்த லாபம் தான் கிடைக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் மூலமாக நம்ம செய்யும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் எடுக்க முடியுங்க. மாவுகளை வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்குனே தனியாகவே மிக்சர் மிஷின்லாம் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஸோ டெவலப் ஆகும்போது பின்னாடி நீங்கள் வாங்கினா வாங்கிக்கலாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவல் மெத்தடில் நீங்கள் ஹேண்ட் மூலமாகவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மிஷின் மூலமாக கட் பண்ண இந்த அப்பளங்களெல்லாம் ஒரு 2-3 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெயில் நல்லா காய வச்சுக்கணுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அப்பளங்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பளங்களையும் நம்ம பேக் பண்ணணும். இந்த மாதிரி பேக் பண்ணி நீங்கள் கடைகளுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ண முடியுங்க. ஹோல்சேலாகவும் நீங்கள் சேல் பண்ணலாங்க. ஸோ அடுத்த வந்து ப்ராஃபிட் டீடைல் பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு அப்பளம் நம்ம தயாரிக்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு அப்பளத்தின் மூலமாக நம்மளுக்கு ஒரு 80 பீஸாக லாபம் கிடைக்குங்க. தினமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 3000 அப்பளம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு கம்மியெல்லாம் நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க இந்த தொழில் மூலமாக. வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த தொழில் எடுத்து பண்ணலாம். இந்த தொழில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 40,000-50,000 இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த தொழில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்.